வெல்கம் மெமரபிள் கிச்சன் இன்றைக்கி நம்ம வியூவர்ஸோட ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைப்படுற யூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் மோகன்ராஜ் விநாயகா கோல்டு கன்சல்டன்சிலருந்து பேசுகிறேன் நம்ம ஒரு ரூபாயாக சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்குகிற தங்கம் விற்கும் போது ஏமாந்து கொடுத்துட்டோமோ விலை கம்மியாக கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா அந்த சந்தேகம் உங்களுக்கு வராமல் எந்த விதமான நஷ்டமும் உங்களுக்கு இல்லாமல் மார்க்கெட்லேயே அதிகபட்ச விலை எதுவோ அந்த விலையை கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வாங்கின கடையில் உங்களுக்கு கிடைக்கிற விலையை விட நாங்கள் அதிகமாக கொடுக்க முடியும் உங்களுக்கு எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கும் எங்கே உங்களுக்கு ரொம்ப பணம் மிச்சமாகும் எது உண்மையான விளம்பரம் எது உங்களை கவர்றக்காக மட்டுமே செய்யக்கூடிய விளம்பரம் அப்படிங்கிற எல்லா விதமான ஆலோசனைகளும் இலவசமாக கொடுக்குறோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துக்கங்க நாங்கள் பெஸ்ட்டு ரேட் கொடுக்கணும் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்கக்கிட்ட சேல் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெமரபிள் கிச்சன் இன்றைக்கான சூப்பரான ரெசிபிங்க இறால் கிரேவி இறால் தொக்குன்னு சொல்லலாம் நம்ம இன்றைக்கி சுட சுட சாப்பாடு போட்டிருக்கோங்க இந்த மாதிரி இறாலை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு சுட சுட சாப்பாட்டுக்கு காரசாரமான இறால் தொக்குங்க இது நீங்கள் கிரேவின் சொல்லலாம் இல்லை தொக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் பா நல்லா சாரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யாது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறங்க நான் இன்றைக்கி இறால் வந்து ஆஃப் கேஜி எடுத்துருக்கேங்க இப்போ இந்த ஆஃப் கேஜியில் நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ ஒரு இறால் எடுத்துக்கிட்டேன் அதோடய ஃபுல் சைஸ் இப்படி தான் இருக்குங்க அதோட தலைப்பகுதியை கட் பண்ணிடுங்க கையில் வச்சு பிச்சு எடுத்தாவே வந்துடுங்க அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே இருக்க ஓடை பிரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும் ஓடெல்லாம் ரிமூவ் ஆகிடுங்க வால் பகுதி வரையும் நல்லா ரிமூவ் பண்ணிடணும் இப்படி வந்துடுங்க வந்த பிறகு இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கத்தியை வச்சு லைட்டாக கீரல் விட வேணுங்க கீரல் விட்ட பிறகு பாருங்கள் அந்த அழுக்கு வந்து டக்குன்னு வந்துடும் ஈஸியாக எடுத்துடலாங்க மற்றபடி நம்ம பிடிச்சி இழுக்கிறதும் இழுக்கலாம் பட் ஆனால் அது கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்கும் இப்படி எடுக்கும் போதே ஃபுல் ஃபில்லாக அது அந்த அழுக்கு வந்து க்ளீனான ஆன மாதிரி இருக்குங்க எண்டிங் வரையும் பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் அந்த வால் பகுதியை லைட்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேங்க எந்த ஒரு ஆளுக்கும் தங்கக்கூடாது அப்படிங்கிறனால இந்த மாதிரிங்க நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா இறாலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு பாருங்கள் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து தலைப்பகுதியை கட் பண்ணிக்கணும் கையிலே வச்சு பிச்சுக்கணும் பின்ன கீழே இருக்க பகுதியிலேருந்து மேலே இருக்க பகுதிக்கு அந்த லேயரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க நடுவில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த அழுக்கு எடுத்துடலாங்க ஈஸியாக ஸோ இந்த அழுக்கு எடுக்காமல் சமைக்கக்கூடாதுங்க அது நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லதே இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஒர்க் அதிகம்தான் ஆனால் சுத்தபத்தமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ண தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் ஏற்கனவே கேட்டனால நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ தாங்க க்ளீன் பண்ணணும் ஸோ எல்லாருமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம சமைக்கலாங்க நம்ம இருந்த ஓடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டோம் நல்லா க்ளீனும் பண்ணிட்டோங்க நல்லா தண்ணியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க எந்த ஒரு பச்சை வாசமும் இல்லை ரொம்ப நீட்டாகவும் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஆஃப் கேஜிக்கு இந்தளவு தான் இறால் வந்திருக்கு வாங்க எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை சோம்பு பட்டை முக்கு அன்னாச்சிப்பூ கிராம்பு கல்பாசிங்க இதெல்லாம் வச்சு தாளிச்சிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கலாங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டுங்க அது நல்லா வதக்கிக்கலாங்க கொத்தமல்லி தலை கருப்பு தலை போட்டுக்கலாங்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ கழுவி வச்ச இறாலை போட்டுக்கலாங்க ஏன்னா இறால்லேருந்து தண்ணி நிறையா வருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம இறாலை சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் இராலை சேர்க்கும் போதே அதோடய தண்ணி வந்து நிறையா வந்து நிற்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெங்காயத்தை போதே நீங்கள் இறாலையும் சேர்த்து வணக்கிட்டிங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடுங்க ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடய தண்ணி வெளியே வரதுக்காக நம்ம மூடி வைக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வைங்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இறால்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா எகைன் நம்ம மூடி தாங்க வைக்கணும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எகைன் மூடி வச்சுக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும்ங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த இடத்துல நான் இன்றைக்கி சேர்த்துற பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் எண்ணெய் இல்லாமல் ஒரு கடாயில் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இறாலில் நல்ல ஒரு இனிப்பு கிடைக்கும் ஸோ அதனால் காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க அதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் நல்லா வதக்கி விடலாங்க இந்த மசாலாவோட ராஸ் போகணும் எண்ணெயில் நல்லா மேலே பிரிஞ்சு மேலே மிதக்கணுங்க ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் நல்லா சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே சமயம் ராஸ் அடிக்காதுங்க பாருங்கள் இப்போ நமக்கு ஆயிலில் மேலே மிதக்கணும் ஸோ ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டுங்க கீழே பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வைக்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் எப்படி ஆயிலில் மேலே மிதந்துருக்கு இந்தளவு ஆயிலில் மேலே மிதக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலாவோட ராசுமெல்லாம் போய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க பாருங்கள் அடி எதுவும் பிடிக்கலை ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சாரி தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு இறாலை பொறுத்தளவு அளவு தண்ணி நிறைய தேவைப்படும் ஏன்னா அது கொஞ்சம் வேக இருக்குது லேட் ஆகுங்க ஸோ எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க சிம்லே வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணுங்க டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க வாங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணியும் நல்லா சுண்டிருச்சுங்க பார்க்கவும் நல்லா கமகமன் சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஒயிட் சாதம் பிரியாணி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க நல்லா கமன்னு சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எப்போதும் போது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்